இது நீங்க ஆளுநர கேட்க வேண்டிய கேள்வி. என்ன சொல்றாரு அவரு? கொடுக்க ரெடியா இருக்கிறோம்னா என்ன அர்த்தம்? ஏன் கொடுக்கல? 9,29,142 பேர் பாஸ் பண்ணிட்டு இன்னும் காமினிகேஷனுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார். ஓவராலாக துணைவேந்தர்களுக்கு கேட்கும்போது அவர் என்ன பண்ணார், பட்டமளிப்பு விழாவுக்கும் இவங்கெல்லாம் வந்தால் தான் நீங்கள் பட்டமளிப்பு நடத்தணும்னு சொல்லி அவங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுனால துணைவேந்தர்களே நடத்த முடியல, நீங்கள் கிட்ட வந்து முறையிடுறாங்க. நாங்கள் என்ன பண்ண முடியும்? இப்போ பாருங்கள், மாநில அரசுலேருந்து நாங்கள் அனுப்பிச்ச, நம்ம அரசு அனுப்பிச்சதே இருக்குது, ஆக்டே இருக்குது, மூணு பேர் போடணுன்னு. மூணு பேர் பேரையும் நாங்கள் எழுதி அனுப்பிச்சிட்டோம். அதை வந்து அப்ரூவ் பண்ண வேண்டியதுதான் ஒரு ஆளுநருடைய வேலை. இந்த ஆக்ட் படி நாம் பண்ணுறோம். அவர் ஆக்டுக்கு மீறி அவர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இது நீங்க ஆளுநரை கேட்க வேண்டிய கேள்வி. என்ன சொல்றாரு அவரு? கொடுக்க ரெடியா இருக்கிறோம்னா என்ன அர்த்தம்? ஏன் கொடுக்கல? ஏன் கொடுக்கல? கிட்டத்தட்ட அவங்க என்ன எதிர்பார்க்குறாரு ஆளுநர்னா, அங்கே சிறப்பு விருந்தினர்கள்னு கொண்டாடுவாங்க கான்வகேஷனுக்கு. அது பூரா வந்து தமிழ்நாட்டில் இருக்கவங்க தான் இது வரலாம், நிறைய பேர் பெரும்பாலும் இங்கே தமிழ் முதல்வர் அது மாதிரி வச்சு தான் கான்வகேஷன் கொடுத்துருந்தாங்க. அவர் மத்திய அமைச்சர்களிடம் தேதி வாங்கி அவங்கள கூட்டாந்து தான் நடத்தணும்னு ஒரு எண்ணம் இருக்குது. அவங்க தேதி கொடுக்குறதுல டிலே ஆகுது. அதனால் பாதிக்கப்படுபவர்கள் மாணவர்கள். இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து யார் வந்தாலும் வரலனாலும் அங்கே இருக்கிற துணைவேந்தரையோ இங்கே இருக்கிற நம்முடைய தமிழகத்தில் இருக்கிற அமைச்சர்களையோ மற்றவர்களையோ வைத்து நடத்துவதிலே எந்த தவறும் இருக்க முடியாது. நீங்கள் சொல்லதெல்லாம் உண்மை தான். கிட்டத்தட்ட பல்கலைக்கழகங்களில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள், நீங்கள் சொன்ன மாதிரி பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் 2019-20 தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க, 21-22. இதனால் இந்த கான்வகேஷன் சர்டிஃபிகேட்டு கொடுக்காததுனால என்ன பாதிப்பு என்ன வருது? இங்கேருந்து நாம் என்ன சொல்கிறோம், இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் எஜுகேஷன் நம்ம வந்து டெவலப் பண்ணணும், இங்கே இருக்கிறவங்க அங்கே போகணும், அங்கே இருக்கிறவங்க வந்து படிக்கணும். நம்ம இங்கே படிக்கிற மாணவர்களே பல பேர் பல வெளிநாடுகளுக்கு சென்று படிக்கிற மாணவர்கள் நிறைய இருக்கிறார்கள். அவங்களெலாம் என்ன வெளிநாட்டில் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த பட்டம் டிகிரி சர்டிஃபிகேட் ஓணுன்னு தான் கேட்குறாங்க. ஆனால் இந்த டிகிரி சர்டிஃபிகேட் கொடுக்கறதுனால அவர்களுக்கெல்லாம் பாதிப்பு உருவாகிறது. அதைத்தான் நாங்களும் சொல்கிறோம். எங்களெல்லாம் கேட்குறதும் கிடையாது. தமிழக அரசினுடைய கன்சல்டேஷன் இல்லாமல் நடைபெறுகிற ஒரு நிகழ்ச்சி இது. கோர்ஸ் கம்ப்ளீஷன் கூட ஒரு 6 மந்த்ஸ் சர்டிஃபிகேட்டில் இந்த ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் கொடுக்குறது வர கான்வகேஷன் சர்டிஃபிகேட்டுங்கிறது டிகிரி சர்டிஃபிகேட்டுங்கிறது எல்லாருக்கும் உதியது. அதுதான் மிக முக்கியம். பேரண்ட்ஸுங்களே கான்வகேஷனுக்கு வராங்கன்னா நிறையா பிள்ளைங்க வந்து பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிற காரணத்தில். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, கிட்டத்தட்ட 9,29,142 பேர் பாஸ் பண்ணிவிட்டு இன்னும் கான்வகேஷனுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார். ஓவராலாக எல்லா பல்கலைக்கழகங்களையும் சேர்த்து இதுமா 9,29,542 பேர் மாணவர்கள் இன்று பாஸ் பண்ணிவிட்டு கான்வகேஷன் பட்டம் வாங்க முடியாமல் அவர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக யூனிவர்சிட்டி ஆஃப் சென்னை பல்கலைக்கழகத்திலேயே கடைசியாக நடந்தது 16/5/2022 நடந்தது. அது 21 பாஸ் பண்ண தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு தான். இந்த 22 தேர்ச்சி பெற்ற மாணவர்கள்னு சொன்னோம்னா அது இன்னும் எங்கேயுமே கொடுத்த மாதிரி தெரியல. 22 தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான கான்வகேஷன் இன்னும் எந்த பல்கலைக்கழகங்களிலும் நடைபெற்றதாக, அது வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் 2022 தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழா நடைபெற்றிருக்கிறது பொறியியல் கல்லூரி பல்கலைக்கழகத்தில். மீதி இருக்கிற 12 பல்கலைக்கழகங்களிலும் இந்த 2022 தேர்வு பெற்ற மாணவர்களுக்கு அளிக்கவில்லை. அதை தான் நான் அப்போ சொன்னேன். 2020-21 அந்த மாதிரி பல்வேறு பல்கலைக்கழகங்களில் அதெல்லாம் முடிவு பெற்றும் கூட கான்வகேஷன் நடைபெறாமல் இருக்கிறது. அதற்கெல்லாம் காரணம் நாங்கள் அல்ல, தமிழ்நாடு அரசு அல்ல,
அதற்கு கவர்னர் முழுமையாக அவர் எப்போ தேதி கேட்டாலும் நாங்கள் கொடுத்துட்றோம், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் சென்று கொண்டு தான் இருக்கிறோம். ஆகவே இது உங்கள் சார்பாக நான் ஆளுநர் அவர்களை இருக்கிற அதுக்கு வந்து சிறப்பு விருந்தினால கூப்பிடணும். அது பெரும்பாலும் அவர் கூப்பிடணுன்னு நினைக்கிறாருன்னா இங்கே இருக்கிறவங்க கூப்பிட்றத விட வடஇந்தியாவிலேருந்து கூப்பிட்டா தான் சரியாக இருக்கும்னு நினச்சி தான் நீங்கள் பார்த்துட்டுருப்பீங்க சமீபத்தில் நடக்கிற கான்வர்சேஷன்லாம். அதனால் வர காலதாமதம் தான் இந்த காலதாமதங்கள் எல்லாம். தமிழகத்திலேயே பல்வேறு முன்னாள் துணைவேந்தர்கள் இருக்கிறார்கள், தமிழறிஞர்கள் இருக்கிறார்கள், அவர்களையெல்லாம் அழைத்து வைத்து கூட சிறப்பு விருந்தினர்களாக அழைத்து இதை நடத்தலாம், இந்த நிகழ்ச்சியை நடத்தலாம். ஆகவே உங்கள் மூலமாக நான் மாண்புமிகு ஆளுநர் அவர்களை கேட்டுக்கொள்வது, உடனடியாக இந்த கான்வகேஷன் இந்த பட்டமளிப்பு விழாவை எல்லா பல்கலைக்கழகங்களிலும் நடத்துவதற்கு அவர் முன்வர வேண்டும். அதற்கு நிச்சயமாக அவர் முன்வருவார் என்று சொன்னால் இந்த தமிழக அரசு உயர்கல்வித்துறை கண்டிப்பாக அவருக்கு உதவியாக இருக்கும். இந்த பாருங்கள், மாநில அரசுலேருந்து நாங்கள் அனுப்பிச்ச நம்ம அரசு அனுப்பிச்சதே இருக்குது. சட்டப்படி பாரதியார் பல்கலைக்கழகத்தில் என்ன இருக்குன்னு சொன்னாக்கா, கோவை பல்கலைக்கழகத்தில் சட்டப்படி கவர்னருடைய நாமினி, அவர் கவர்னருடைய நாமினியும் போட்டாச்சு, கவர்மெண்ட் நாமினி, இன்னொருத்தர் சிண்டிகேட் நாமினி, இந்த மாதிரி மூணு பேர் போட்டு அவங்க தான் விசியை வந்து செலக்ட் பண்ணணும்னு சொல்லி பாரதியார் பல்கலைக்கழகத்தினுடைய ஆக்ட், இது வந்து ஒரு நடைமுறையில் இருக்கிற ஒன்று. அந்த மூணு பேர் பேரையும் போட்டு நாங்கள் அனுப்பிச்சது எத்தனாம் தேதியில் அனுப்பிச்சிருக்கோம்னா அக்டோபர் 19, 2022 அனுப்பிச்சாச்சு, அக்டோபர் 19, 2022 இன்னும் இவரில் அதுக்கு வந்து ஒரு இது கொடுக்கல. என்ன பண்ணுறாரு அவர், இந்த மூணு பேர் போட்டாக்கா யூஜிசியில் ஒருத்தரை போடுங்கன்னு அவர் சொல்கிறார். ஏன் அது, வாட் இஸ் த நெசசிட்டி, ஆக்டே இருக்குது மூணு பேர் போடணுன்னு. மூணு பேர் பேரையும் நாங்கள் எழுதி அனுப்பிச்சிட்டோம், அதை வந்து அப்ரூவ் பண்ண வேண்டியதுதான் ஒரு ஆளுநருடைய வேலை. அதில் என்ன பண்ணுறாரு அவர், யூஜிசியிலேருந்து ஒருத்தரை போடுங்க, போட்டால் தான் இவருக்க வேண்டியவங்களை யாருனா போடுவாங்கன்றதுனால அது மாதிரி தவறான நடைமுறைகளை எல்லாம் அவர் பின்பற்றி கொண்டிருக்கிறார். அதனால தான் இந்த பாரதியார் பல்கலைக்கழகம், அதே மாதிரி எஜுகேஷன் யூனிவர்சிட்டியும் அது தான். அந்த ஆக்டில் என்ன சொல்கிறாங்களோ அந்த ஆக்டின்படி நாங்கள் அந்த அரசு அதற்கான குழுவை நியமித்திருக்கிறது. அந்த குழுவை இவர் அப்ரூவ் பண்ணி அனுப்பணும், அதை அனுப்பாமல் இவர் மாதிரி வேண்டுமென்றே அவர் காலதாமதம் செய்கிற காரணத்தினால்தான் இந்த ரெண்டு பல்கலைக்கழகங்களுக்கும் இந்த குழு நடைபெறாமல் இருக்கு. அதுதான் அவர் தான் கேட்கணும், நீங்கள் அதுதான் நான் சொன்னேன், ஆக்டில் சொல்லியிருக்கிறதா நாங்கள் பண்ணுறோம், இந்த ஆக்ட் படி நாம் பண்ணுறோம், அவர் ஆக்டுக்கு மீறி அவர் பண்ணணும்னு நினைக்கிறாரு, அது தவறு என்று தான் நாங்கள் எண்ணுகிறோம். நாங்கள் என்ன அதுதான் இப்போ சொல்கிறேன், அதுக்கு தான் விளக்கம் சொன்னோம் நாங்கள். அதுக்கு வந்து நாங்கள் ஆளுநருக்கு எல்லாம் சொல்கிறோம், அவங்க இந்த மாதிரி கொடுத்து தாங்க அந்த லிஸ்ட்லேயும் அனுப்பிச்சிட்டோம். பட்டமளிப்பு விழாவுக்கும் அதே மாதிரி நாங்கள் வந்து அது வந்து ஆளுநர் வந்து துணைவேந்தர் அவருக்கு கேட்பாங்க, துணைவேந்தர்களும் கேட்கும்போது அவர் என்ன பண்ணார், பட்டமளிப்பு விழாவுக்கு இவங்கெல்லாம் வந்தால் தான் நீங்கள் பட்டமளிப்பு நடத்தணும்னு சொல்லி அவங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுனால துணைவேந்தர்களே நடத்த முடியல, எங்கிட்ட வந்து முறையிடுறாங்க, நாங்கள் என்ன பண்ண முடியும். அந்த அடிப்படையில் தான் நான் உங்கள் மூலமாக அவருக்கு வைக்கிற அன்பான வேண்டுகோள், மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது, துணைவேந்தர்களும் இதுக்கு தயாராக இருக்காங்க உடனே வச்சு நடத்துறதுக்கு, அவர்களும் தயாராகத்தான் இருக்கிறார்கள். ஆகவே அந்த துணைவேந்தர்கள்ட்ட முழு பவரையும் கொடுத்துட்டு கான்வகேஷனை நீங்கள் நடத்துங்க, யாருன்னா சிறப்பு விருந்தினரை கூட்டுங்க, நடத்துங்க, வேந்தர் என்ற முறையில் நான் வருகிறேன் என்று அவர்களுக்கு அதை சொன்னார்னா கண்டிப்பாக வெகு விரைவில் இந்த பல்கலைக்கழகங்களிலே இந்த பட்டமளிப்பு விழா வெகு விரைவில் நடைபெறும். அதான் சொல்லியிருக்கேன் நான் முதல்லே சொல்லிட்டேன், அதெல்லாம் தமிழ் வழியில் நம்ம பொறியியல் படிப்புகள்லாம் முதல்ல சிவில் அந்த இதிலிருந்து நிறைய இருந்தது. இந்த ஆண்டு மாணவர்கள் சேர்க்கை அதற்காகவும் அதிகரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். மற்ற சிவில் மெக்கானிக்கல் ரெண்டிலையும் இருந்ததை மற்ற பாடப்பிரிவுகளுக்கும் தமிழ் வழியில் கொண்டு வர வேண்டும் என்று தான் முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம். அதற்காக டிரான்ஸ்லேஷன் முக்கியம், எப்பவுமே அதுதான் முக்கியம். அதற்காக கமிட்டியும் நியமிக்கப்பட்டு அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த டிரான்ஸ்லேஷன் பணிகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இப்போ அது ரொம்ப காலமே ஒரு 6 மாதம் 7 மாதமே நடைபெற்று கொண்டிருக்கிறது. மருத்துவத்துறையிலையும் அதுமாரி கொண்டு வரணும்னு தமிழக முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கெல்லாம் சொல்லி தமிழ் வழியிலே எல்லா பாடங்களும் வர வேண்டும், தமிழ் வழியில் வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முன்பு அந்த பாடப்புத்தகங்களை எல்லாம் தமிழிலே மொழிபெயர்க்க வேண்டும், அதற்கான நடவடிக்கைகள்லாம் எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் 70 புக் மேலே இப்போ கிட்டத்தட்ட பொறியியலை பொறுத்தவரையில் 70 பாடப்புத்தகங்களில் அந்த பாடப்புத்தகங்களை மொழிபெயர்ப்பு செய்து முடித்திருக்கிறார். விரைவில் ரிலீஸ் நான் ஒன்று
இப்போ சொன்னார் அப்படிங்கிறதுக்காக பண்ணல. நாங்கள் இதெல்லாம் முதலே பண்ணியாச்சு. வெகு விரைவில் அதையும் நாங்கள் வெளியிடவிருக்கிறோம். 70 புத்தகங்களும் வெளியிடப்படும். அதற்காகத்தான் நாங்கள் இன்னும் இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர்கள்லாம் கூட அழைத்து பேசுவதாக முடிவு செய்திருக்கிறோம். அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளையும் கேட்டறிந்து இதை நடைமுறைப்படுத்துவதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் எடுத்துக்கணும். சார், இந்த மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான சலுகைகளில் அரசு உதவி பெறும் கல்லூரிகள் அதுதான் நேற்று கல்லூரி சார் இல்லை, அந்த மாதிரி வர புகார்கள் வருகிற கல்லூரிகள் இருக்குமானால் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உயர்கல்வித்துறையின் மூலமாக செயலர் எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. அதற்கான ஜீவம் போட்டிருக்கோம். அதற்கான நடவடிக்கைகள் புகார்கள் வந்தால் நடவடிக்கை எடுக்கும். கல்வி சரியில்லைங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். தமிழ்நாட்டில் கல்வி வந்து சரியில்லைன்னு ஏஐசி நேற்றைக்கு முதல் நாள் வந்து இந்த என்ஐஆர்எஃப்ல வந்து ரேங்க் போட்டு கொடுத்துருக்குறாங்க. வேர்ல்டு லெவல்லையே நம்ம வந்து முன்னேறி இருக்கோம். அண்ணா பல்கலைக்கழகம்லாம் 200வது இடத்துக்குலாம் வந்திருக்கு வேர்ல்டு லெவலில். இங்கே இருக்கிற லெவல்லையே பிரசன்சி காலேஜ் இந்தியாவிலேயே 3வது இடத்துல ஒரு அரசு கலைக்கல்லூரி வந்திருப்பது 3வது முறை திரும்பி தொடர்ந்து வந்திருக்கின்ற இருக்கிறது. அதே மாதிரி தான் நம்ம எம்ஐடி அவரே சொல்லியிருக்கார், அந்த வேந்தரே சொல்லியிருக்கார், சென்னையில் தமிழகத்தில் இருக்கிற மாணவர்கள் ரொம்ப ஆர்வமோடு படிக்கிறார்கள்னு. அந்த கண்ட்ரோலில் இருக்கிற ஐஐடியிலேயே ஐஐடியினுடைய இயக்குநரே சொல்லியிருக்காருங்க, நல்லா படிக்கிறாங்க, நல்ல ஆர்வங்கள் இருக்கிறதுன்னு. ஆக ஐஐடியும் நீங்கள் முதலிடம் வந்திருக்கிறது என்று சொன்னால் தமிழகத்தில் இருக்கிற மாணவர்கள் மற்ற கல்லூரியில் அவர்கள் பள்ளிகளிலே படித்த ஆர்வத்தின் விளைவாகத்தான் இங்கே வந்து சேர்றாங்க. அந்த ஆர்வங்கள் தமிழகத்திலே வளர்ந்திருக்கிறது. ஆரம்ப கல்வியாக இருந்தாலும் உயர்கல்வியாக இருந்தாலும் தமிழகத்தில் தான் நம்ம முதல்லையே சொல்லியிருக்கிறோம். முதல்ல 51.4% இருந்தது, இப்போ 53% உயர்ந்திருக்கிறது உயர்கல்வி படிக்கிற மாணவருடைய எண்ணிக்கை. நான் அதையும் சொல்லிட்டேன், தமிழக முதலமைச்சர் அவர்கள் எண்ணிக்கை மட்டுமல்ல தரத்தையும் உயர்த்த வேண்டும். நம்ம இந்த ஆட்சி காலத்தில் அவருடைய ஆட்சி காலத்தில் உயர்கல்வித்துறை ஒரு பொற்காலமாக திகழ வேண்டும் என்று அவர் அறிவித்து அதற்கான நடவடிக்கைகளை எல்லாம் இந்த அரசு மேற்கொண்டிருக்கிறது. இது ஆளுநருக்கு சரியாக தெரியலைனா அவர் எங்களையாக கூட்டு கேட்கணும், எங்களெல்லாம் கூட்டு கேட்டுக்கிட்டு என்னென்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் பரவாயில்ல. அதெல்லாம் எந்த விதமான ஒரு தொடர்பும் இல்லாமல் ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. அதை அவர் அரசியலுக்காக அதை செய்து கொண்டிருக்கிறார் என்பது தான் நடைமுறை உண்மை, மக்களுக்கு அது தெரியும். ஆகவே கல்வியில் அவர் வந்து நாங்கள் அரசியலை போகத்தில் அவர் தான் அரசியலை புகுத்தி கொண்டிருக்கிறார். நாங்கள் மாணவர்கள் முன்னேற வேண்டும், இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டை உருவாக்க வேண்டும் என்ற உணர்வோடு தான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் சிங்கப்பூருக்கு சென்றிருக்கிற பொழுது கூட நம்முடைய தலைமைச் செயலாளர் கார்த்திகேயன் அவர்களும் அங்கே சென்றிருந்தார்கள். அங்கெல்லாம் சென்றிருக்கிற பொழுது அங்கே இருக்கிற ஒரு பல்கலைக்கழகத்தோடு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை செய்து அங்கே இருக்கிற ஆசிரியர் இங்கே வருவதற்கும் இங்கே இருப்பவர்கள் அங்கே சென்று மாணவர்கள் அவர்களுடைய அவங்களுக்கு டிரான்சிட் அது போன்ற அவர்கள் படிப்பதற்குமான ஏற்பாடுகளை முதலமைச்சர் அவர்களே அதை ஏற்பாடு செய்துவிட்டு வந்திருக்கிறார்கள். ஆகவே நல்லாட்டு பல்கலைக்கழகங்களோடும் தொழிற்சாலைகளோடும் தொடர்பு கொண்டு இந்த கல்வியை அதிகமாக சிறப்பிக்க வேண்டும், தரத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு அரசு மிகச்சிறப்பாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. அதைத்தான் இன்றைக்கு கூட போய் தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஒரு ஐடிஐ நிறுவனங்கள்லாம் இன்றைக்கி தொடர்ந்து உருவாக்கி இருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் காரணம். ஆகவே தொழிற்கல்வியும் வளர வேண்டும். அது ஐடிஐயாக இருந்தாலும் பாலிடெக்னிக்காக இருந்தாலும் இன்ஜினியரிங்காக இருந்தாலும் எல்லாவற்றிலும் மாணவர்கள் பயில வேண்டும். இந்த மருத்துவ கல்லூரிகளிலேயும் மாணவர்கள் படிக்க வேண்டும். அதே போல் உயர்கல்வியிலே படிக்கிற மாணவர்களும் வளர வேண்டும். குறிப்பாக பெண்கல்வி வளர வேண்டும் என்பதற்காகத்தான் புதுமை பெண் திட்டத்தை எல்லாம் தமிழக முதல்வர் அறிவித்திருக்கிறார் என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஆகவே இந்த அரசை பொறுத்தவரையில் கல்வித்துறையிலே ஆரம்ப கல்வியாக இருந்தாலும் புது இந்த கல்விக் கொள்கையில் அங்கே சொல்லியிருக்கிறாங்க 3, 5, 8 வகுப்புகளிலேயும் கம்பல்சரியாக காமன் எக்ஸாமினேஷன் இருக்க வேண்டும் என்றெல்லாம் கூட அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் நாங்கள் மறுக்கிறோம். அதெல்லாம் கூடவே கூடாது. நான் படிக்கிற காலத்தில் இஎஸ்எல்சி இருந்தது. அப்போல்லாம் அந்த இஎஸ்எல்சின்றதுலேயே பாதி பேர் முக்காவாசி பேர் அவுட் ஆகிடுவாங்க, அடுத்து படிக்கவே முடியாது, கண்டினியூவேஷன் இருக்காது. அந்த மாதிரி இடைநிற்றல் அதிகமாகிவிடும் என்பதனால் அதையும் நாங்கள் வேண்டான்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் டிகிரி கோர்ஸில் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டா பட்டம் இது வந்து டிப்ளமா கொடுக்கலாம், செகண்ட் இயர் படிச்சுட்டா, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். தமிழகத்தை பொறுத்தவரையில் நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம். 10+2+3 சிஸ்டம் தான். அதே மாதிரி இருமொழி கொள்கை தான், தமிழும் ஆங்கிலமும் தான். கவர்னர் உடன் சொல்லியிருக்கார் ஆங்கிலம் வந்து என்னான்னு சொல்லிட்டு. ஆங்கிலம் வந்து நான் அதுதான் நேற்றே கூட நல்ல உதாரணங்கள்லாம் சொல்லிட்டேன். இட் இஸ் இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ். அதற்காக தமிழக அரசு எல்லா நடவடிக்கைகளையும் எடுத்து கொண்டிருக்கிறது.
இன்னும் ஆளுநர் என்ன பண்ணலாம், இன்னும் சிபிஎஸ்சி போன்ற படிப்புகளிலேயும் தமிழை கட்டாய பாடமாக மொழிப்பாடமாகவாவது உருவாக்குவதற்கு அவர் முயற்சி செய்தால் நன்றாக இருக்கும். மின்னம்பலம் .com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.